சென்னை மாநகராட்சியின் 100வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வசந்தி பரமசிவம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வேட்பாளர் பரமசிவம் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும், வறுமை கோட்டிற்கு அதிகமான மக்களே இந்த வார்டில் வசித்து வருவதாகவும் கூறியுள்ளார். எனவே கழிவுநீர் வசதி, சாலை வசதி, ரேஷன் கடை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் நேரடியாகவே சென்று வாக்கு சேகரித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தேக்கம் தான் மெயின். அடுத்தது குடிநீர் வசதி கொஞ்சம் குறைவாக இருக்குது, ரேஷன் கடைகள் தள்ளி இருக்குது, அது அங்கங்கே மக்களுக்கு அங்கங்கே கிடைக்க வசதி செய்யணும். இங்கே பிஹெச் ரோட்டில் பூந்தமல்லி ரோட்டில் தடுப்பு இது இருக்குது நடுவில் சாலையில், அதனால் இங்கே இருக்க வறுமை கோட்டு மக்கள் வந்து எல்லாமே போக்குவரத்தை பஸ் போக்குவரத்தை யூஸ் பண்ணுறாங்க. சுற்றி கொஞ்சம் 1.5 கிலோமீட்டர் சுற்றுற சூழ்நிலை இருக்குது, அதை சரி செய்ய நடை மேம்பாலத்தை அமைச்சு தரணும்னு கேட்டுறாங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் எங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தயனிமாதன் அவர்களை முறையிட்டோம். எங்களோடு இணைந்து செயலாற்றும் அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களையும் நிதியில் இருந்தும் திரட்டி சென்னை மாநகராட்சியில் பற்றி அந்த மேம்பாலத்தை